Hi all, welcome back to our channel Life of GPN. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நிறைய பேருக்கு இந்த சீ ஃபுட் மேலே பயங்கர கிரேவிங் இருக்கும். ஆனால் எங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது, எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கான ஒரு ஸ்பாட் தான் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் பெங்களூரில் சீ ஃபுட் வாங்கலான்னு வந்த இடம் தான் உங்கள் மீனவன். அவரோட வீடியோஸ்லாம் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு நிறைய இடத்துல அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் நாங்கள் போய் மீன் வாங்கியிருந்தோம். பெங்களூரில் கல்யாண் நகர்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் அவங்களோட அவுட்லெட் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் இல்லை ப்ரான்ஸ் ஆகட்டும், நத்தை இந்த மாதிரி நத்தைங்களும் வச்சுருக்காங்க, ஸ்குவிட் வச்சுருந்தாங்க, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஒன்ஸ் நம்ம வெயிட் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அவங்களே ப்ராப்பராக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. க்ளீன் பண்ணி அழகாக பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. நிறைய பேருக்கு க்ளீனிங் பிரச்சனைனாலே சீ ஃபுட் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சமைக்க மாட்டோம், ஹோட்டல்லேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே வந்து ப்ராப்பராக அவங்களே சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் வீட்டுக்கு போய் கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணாலே ப்ராப்பராக க்ளீன் ஆயிரும். ஸோ நம்ம அப்படியே டைரெக்டாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ரா ஃபிஷ் மட்டும் கிடையாது, ஈவன் இவங்கக்கிட்ட டைனிங்கும் இருக்குது. ஸோ மெனு கொடுத்துருக்காங்க. சீ ஃபுட்டில் என்னென்ன மெனூஸ் இருக்கோ அதில் நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா கையோடு செஞ்சு கொடுக்குறாங்க. டே டைமில் இவங்க ஃபிஷ்ஷு ரா ஃபிஷ் வச்சு சேல் பண்ணுறாங்க, ஈவினிங்க்கு மேலே ரெஸ்டாரண்ட்டாக வச்சுருப்பாங்க. சேம் அவுட்லெட்லேயே டைனிங் ஏரியா செட்டப்பும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கேயே கூட ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டு போகலாம். இட்லி தோசை பரோட்டான்னு எது எடுத்தாலுமே அதுக்கு மீன் குழம்பு கொடுத்துருவாங்க. ஸோ மீன் குழம்பு நல்லா வீட்டில் செய்கிற மீன் குழம்பு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் பெங்களூரில் டேஸ்ட் பண்ணதில்லை, கிருஷ்ணகிரியில் டேஸ்ட் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருந்தது வீட்டில் செய்கிற குழம்பு மாதிரியே. கல்யாண் நகர் வந்து தான் வாங்கணும் அப்படின்றது இல்லை, ஈவன் நம்ம ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணாலும் அவங்க இதே மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு நம்மளுக்கு வீட்டுக்கே கொடுத்து அமுச்சிடுறாங்க. நாங்கள் என்னென்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வாங்கியிருந்தோம், ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருந்தோம், அதை கடம்பா தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம், மத்தி மீன் வாங்கியிருந்தோம் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கரா ஃபிஷ் ஃப்ரை எப்பவும் போல் பண்ணாமல் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான மசாலா போட்டு ட்ரை பண்ணியிருந்தோம், சூப்பராக வந்திருந்துச்சு. உங்களுக்கு அந்த மசாலா வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். நாங்கள் மீன் வாங்க போகும்போதே கிளைமேட் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. மீன் வாங்கிட்டு வந்து சமைச்சு முடிக்கும் போது நல்ல மழை, ஜோனு மழை இருந்துச்சு. அந்த மழை சாரலோடு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிடும் போது அந்த மழை ப்ளஸ் மீன் குழம்பு சுட 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 சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க, என்ன சண்டே பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாபாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா.